தமிழகம் முழுவதும் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்கள் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அணைகள், ஏரிகள் உள்ளிட்ட பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரி நீரும் மழை நீரும் சேர்ந்து சிற்றாறுகளிலும் ஓடைகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தரைப்பாலங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். நகர பகுதிகளில் பெய்த மழைநீர் வெளியேற வழியின்றி சாலை பகுதிகளில் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து சீர்குலைந்து மக்கள் பரிதவித்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து விட்டதால் உண்ணவோ உறங்கவோ இயலாமல் தவிக்கும் மக்களுக்கு கூடுதல் துயரத்தை அளிக்கிறது மின்வெட்டு பிரச்சனை. சங்க காலம்ங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தது இல்லை. இப்போ நாங்கள் அதுபடி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் அகல் விளக்கு ஏற்றி இப்போ அதுக்கு எண்ணெய் வாங்கணும். கேண்டில் கடை கிடையாது, நேற்றுக்கெல்லாம் கடையே கிடையாது, இன்னைக்கு தான் கடையெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே மினிமம் 4-5 பேர் இருக்கும். எப்படி சாப்பிட்றது, எப்படி குளிக்கிறது, மெயினாக டாய்லெட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம். எல்லாரும் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே வேஞ்சி இன்னும் எதுவும் சரி பண்ண வழியை காணும். எல்லாமே போயிடுச்சு மேடம். எங்கள் வீட்டில் 2 பீரோ எல்லாம், டிவி, கம்ப்யூட்டர்லாம் மேலே தூக்கி போட்டிருக்கோம். மெத்தை, தலைகாணி, எல்லா பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. சிலிண்டர் எல்லாம் எல்லாத்தையும் விட எங்களுக்குலாம் உடம்பு சரியில்லை. அதோடு நாங்கள் இப்போ ஊசி போட்டு வந்து இப்போ இந்த தண்ணியில் நிற்கிறோம். இன்னும் கூட தண்ணி வடியல. அது இந்த தண்ணி இருந்ததுனால தான் அங்கே வர வர உள்ளே தான் வருது. அதை தான் சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி சரி பண்ணால் சரியாயிடும். ரெண்டே தேவை தான். ஒன்று, இந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும், பவர் வரணும். ரெண்டு இருந்தால் எங்களுக்கு ஓகே. மேலே ஃபுல்லாக ஃப்ளாட்ல அத்தனை வயசானவங்களா இருக்காங்க, அவங்க எப்படி கூட்டிட்டு போறது? அடுத்த மழை வந்துனா நாங்க என்ன பண்றோம்னு தெரியல. கடந்த 30 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுகவும் 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதிலும் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண ஆக்கப்பூர்வமாக எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தற்போதைய மழை வெள்ளம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் தூர்வாரி இருக்க வேணும். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதமே தூர்வாருவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதில் கவனம் செலுத்தலை. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசு செய்யப்படவில்லை. அதனால் இன்றைய தினம் சென்னை வாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு பிளான் போட்டு அதில் 10 கோடி ரூபா மத்திய அரசு நிதி வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அது விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த வேலுமணி தலைமையில் நடந்த உள்ளாட்சி சார்பாக எதுவுமே நடைபெறல. ஆனால் ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் மக்களுக்கு உணவு பொட்டலங்களையும் நிவாரண பொருட்களையும் விநியோகிப்பதோடு மக்களின் துயரத்திலும் அரசியல் ஆதாயம் தேடுவது தலைவர்களின் வாடிக்கையாக இருக்கிறது. நேற்றுல கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத, துணியா சாப்பிட இல்லாத, எதுவுமே ஒரு மேகத்தி கூட இல்லாத இருக்கிறோம். யாரும் வந்து ஒதுவினு யாரும் வந்து எட்டி பார்க்கல. இது மட்டும் என்ன கட்சிக்காரங்களாம் வரல. நம்ம கட்சிக்கார், இவங்க கட்சிக்கார் யாருமே வரல. காப்பீசுக்கார், பொது தொண்டு நிறுவனம் கூட யாரும் வரல. எதுவுமே இல்லாத பத்னியாக தான் உட்காந்துக்கிறோம். எல்லாம் இருந்து கூட எதுவுமே செய்ய முடியல. இருக்கல ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக தண்ணி. கன்னியாபுரம் இருக்குது, வேசார்பாடி இருக்குது, கேஎம் கார்டன் ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணிண்ணா. இன்னும் மோட்டர் வீட்டு போட்டு எதுவுமே வந்து ஏற்றலை, யாரும் வந்து பார்க்கல. நேற்று ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தார், எல்லாம் வந்து நோட்டம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னும் மோட்டர் வந்து எதுவும் தண்ணி போட்டு ஏற்றலை, ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி. இன்னும் நீங்கள் அந்த வேசார்பாடி கன்னியாபுரம் நைட்லேருந்து கரண்ட்டு கிடையாதுண்ணா. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. கொஞ்சம் அதிகாரிங்க வந்து பார்த்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். யாருமே வரமாட்டேன்றாங்க சார். இங்கே போலீஸ் கூட இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் மூடி இருக்கு, 2 ஸ்டேஷனும் மூடி இருக்கு. யார் எங்களுக்கு பதி? நாங்கள் பாரு எப்படி நிற்கிறோம் பாருங்கள். எல்லாமே இந்த வெள்ளத்தில் தான் போய் நின்றுருக்கோம் ஐயா. முதலமைச்சர் ஏரியான்றாங்க, எங்களுக்கு எதனா பார்த்து இது பண்ணலாம்ல. நிவாரண நிதியும் இல்லை. ஏழை பங்காளர்களாகவும் சமூக நீதி காவலர்களாகவும் தங்களை காட்டிக்கொள்ளும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை இருந்திருந்தால் இத்தகைய துயரங்கள் தொடராமல் இருக்க எப்போதோ நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என்ற கருத்தை முன்வைக்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். மக்கள் நலனில் உண்மையான அக்கறையுடன் உரிய வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று முறையாக திட்டமிட்டு லஞ்ச லாவண்யமற்ற முறையில் திட்டங்களை செயல்படுத்தினால்
இனியும் இது போன்ற அவல நிலை ஏற்படாமல் தவிர்க்கலாம் என்பதே குரலற்றவர்கள் கூற விரும்பும் கூற்றாக உள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்திக்குழு.